மணி 9:30 ஆகுதே, இன்னும் பயல காணோம். எங்க போயிருப்பாயே? டேய், இதெங்க இருந்து தூக்கிட்டு வர்ற? எதே தூக்கிட்டு வரானா? என்ன என்ன அவ்வளவு காலம் நடிச்சிருக்கீங்களா? வாடகை எடுத்து வரங்க. அது எப்படி எடுத்துட்டு போ? எங்க பணம்? இப்ப மணி என்ன? 9:30 பத்தஞ்சுக்கு வாங்கிக்கங்க. இவர் பெரிய வெள்ளக்கார வீட்டு போல சொன்ன கேட்டா வெள்ளக்காரன் பேரனோ இல்லையோ, பத்தஞ்சுக்கு வாங்கிக்கங்க. அதை நான் பாக்கத்தாண்டா போறேன். சரி சரி, அழுத்துங்க, வரும்போது நான் அழுத்துறேன். நான் எதுக்கு அழுத்தணும்? நீ அழுத்து. வரும்போது நீங்க அழுத்த முடியாது. அதெல்லாம் நான் அழுத்துவேன், நீ அழுத்துற. உட்காந்துட்டீங்களா? உட்காந்துட்டேன். வாங்க தர்மாஸ்திரி, நமாஸ்திரி. என்னடா இங்க கூட்டிட்டு வர்ற? அண்ணா, வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது. நான் டாக்டர்கிட்ட திசுகிசி பண்ண, ஒரு ஊசி போட்டா சரியா போகும்ன்றாரு. பணம் கேட்டா ஊசி போடு, பாசி போடு, தோசி பயல. நீங்க போட்டுக்கங்க, பணம் தன்னால வரும். அப்படியே போங்க, போங்க, உட்காருங்க. நம்ம ஆஸ்பத்திரி தான், உட்காருங்க. நரசம்மா, நான் சொல்ல, அது இவர் தான். ஓஹோ, அப்படியா? அண்ணா, உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு 4 குழந்தைங்க வச்சுக்கோங்களேன். சரி, மனப்பூர்வ சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க இருங்க, அவர் கையெழுத்து போட தெரியாது, என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். உள்ளதை படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்டான் நரசு, நரசு கூப்பிட்டீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மரசம்ம, நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன்? ஒரு பண்ணி ஒண்ணு 7-8 பெத்து போட்டு உட்காந்துருக்குது, அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க, 7 பேரை கூட்டி வந்தா கோல்டு மெடல் வாங்கிருவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க, நிறைய ஆளு, நான் கூட்டி வர்றேன். இந்த வர்றேன். உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஆயிருச்சா? அதுக்குதான் வாங்க, நீ போக வந்துடுறேன். நரசு, நம்ம போயிட்டு வந்து நம்ம பேமை ஏழிய பத்தி பேசிடுவோம். நரசு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ, நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசியும் வேட்டு சட்டை இதுல வச்சிருக்கேன். இத வச்சு நீங்க பொழச்சுங்க சார். ஐயோ, எனக்கு கல்யாணமே ஆகலையே, என்ன குழந்தை ஊட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல, இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து விடுற. டே, தள்ளாதீங்க, தையல் பிரிச்சிடும். பிரிக்கு மேடம், அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா, நானே பட்ட பகல்ல நூட்டல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூட்டல் அடிக்க பாக்குறியா? எப்படி, நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா? வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டிட்டு நிக்குது காத்து எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? அண்ணே, அங்க பாருங்க, ஆட்டு கூட்டம். அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல ஒண்ணு விலைக்கு வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது ஆட்டை விலைக்கு வாங்குற? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. என்ன, அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதரா, கீழே பாடுறா. ஐயோ, அடே கப்பா, அண்ணே முகம் மூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதான் பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்ட்டா? ஒரு ட்ரவுசர்ல எருமையவே கடத்திட்டு வந்துருவேன்.
பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் இப்படிலாம் கொடுக்கணும் தெரியாது ஐயரே. என்னமோ பட்ட பகல்ல ஆட்ட பிடிச்சது பெருசா பேசுறீங்களே, அவன் மனுஷனையே கூடைக்குள்ள போட்டு கவுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியா சொல்றவன்? அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சுட்டு அவன் அந்த வேலையெல்லாம் செய்யறானா? ஆமாமா. டேய் அவனை நான் பெரட்டி பெரட்டி உரைச்சு போடுவேன், ஆனா இப்ப என்னால முடியாத, கால ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சு. ஓஹோ, பாத்தியா நாட்டாம போய் வர்றான், ஆட்டத்தை கழுத்து போடு. தம்பி இந்த ஆட்டம் நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா பின்ன என்ன கவட்டுக்குள்ள ஆச்சு பிடிச்சு வரா? ஏண்டா அவர் கேட்டாரு, ஏன் சம்பந்தம் இல்லாம தள்ளிடுற பிச்சு போடும் போடுவான். எங்க போற பாத்தீங்க? ஐயாவும் அம்மாவும் வசந்தி பொண்ணு கேட்டு போயிருக்காங்க, அதான் சந்தையில போய் பேண்ட் செட் எடுத்துடலாம்னு போறேன். பேண்ட் செட்டை வாங்கி அந்த பூனை குத்துற மூஞ்சி சுடல இருக்கானே அவனு கூட என்ன சொல்லுறீ? ஆட என்னப்பா நீ வேற, வசந்தி அவன் பொண்டாட்டின்னு ஊர் பூரா சொல்லிட்டு பேசிக்கிறாங்க, நீ என்னமா அறிவாள் எடுத்து சீவ சீவாம வாங்க, தைரியம் வாங்க பாத்தீங்களா எத்தனை மாடுகண்டு. ஆமாண்டா. ஏண்டா உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்துல வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே என்ன மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு. என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல, அதனாலதான் ராத்துல வந்து அவுத்துட்டு போடான்னு. ஓ அடடடா, உன் சொந்தக்காரங்கள இவ்வளவு பெரிய கௌரவமரம் கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் நீ அரண்டரை சோடவே சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குது. வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவன் அழுகிற மண்டையா? சரி எது வேணாலும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுக்கு என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிப்டா குடுக்கறது என்ன? ஓ இதெல்லாம் உனக்கு கிப்டா குடுக்கறதா? ஆமா. என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு, இத நான் அவுக்கிறது சரியில்லை, ஓ கையாலே அவத்து. நீங்க போய் அவருங்கண்ணே. நீ அவர்றானே? நீங்க போய் அவருங்கண்ணே. மடி மட்டும் சரியா வராது, மாட்டோட சேர்ந்து வரும். மாடே வேணா போய, நீயே வேணா போற. அடுத்து 325 வால் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500 முக்கா மாடு வந்துட்டீங்க. 525 மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600 ஒரு தரம் ரெண்டு தரம் 1000 யாரோ வெள்ளக்கார தூரம் வந்திருக்காரு, மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு எல்லாம் கூறுனானுக்கு பாரு, 5க்கும் 10க்கு போகிறா போகிறா போகிறா. மாட்டு பக்கம் வந்தீங்க, கையக்காரன் ஓடிச்சு போடுவான். ஐயா துரை பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார். நான் பரதேசி, நீயா வெள்ளக்கார? நீ கொள்ளக்காரனாச்சு, உன்ன சந்த பக்கமே வரக்கூடாது சொன்ன, எதுக்குடா வந்த? என் வியாபாரத்தையே கெடுத்துடா. இங்க நல்லா பாடுறான், இது மாறாடா. 3 எலும்புல ஒரு தோரை போட்டு போட்டி இருக்கிறேன், இதையும் ஒரு கேன போய் 600 ரூபாய்க்கு கேட்டான். குடுக்கற நேரத்துல 1000 ஆசை காட்டி என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியா? அவசரப்படாதீங்க,
என்ன பெரிய 200 என் மூளைய வச்சு இதே மாட்டை 1000க்கு வித்து கொடுக்கல என் பேரை மாத்திக்கிறேன் டேய் இந்த மாட்டை நம்பித்தான்டா நானே இருக்கிறேன் இந்த மாடு தான்டா எனக்கு முதலீடு இத நம்பித்தான்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் பாத்தியா இது வளங்கறதா டேய் நீ பேச்ச மாட்டாத இந்த மாட்டை நீ 1000க்கு வித்து தர நீ முன்னாடி போங்கனே பின்னாடி அவுத்து வந்துறேன் அப்படியே பின்னால போய் வேறவனுக்கு வித்து எப்பதை ஐயா வாய்யா உட்காரு என்ன எல்லையார் பார்க்க ஆரம்பிச்சாக்கோ இங்க வாரு தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான் உங்க அப்பன ஆத்தாலும் சண்டைக்கு போயிருக்காங்க இல்லையா எதுக்கு எதுக்கா 14 சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க ஐயா அவனை சீலை எடுக்க அனுப்பப்பட்ட பாடு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு வயலை பார்க்கணும் வரப்ப பார்க்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ போடான்னு அனுப்பிட்டேன் வெயில்ல வருவான்ல அதுக்குதான் இளம் வெட்டி படச்சே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன ஐயா சடங்கான இல்ல ஐயா என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா நல்ல சந்தேகம் இல்ல என்ன சடங்காகாம பேரம் பத்தி எடுத்தாங்க அது இல்ல புத்தா நீ சடங்காயி சடங்கு ஐயா மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டுக்கிறக்காத வேற எதாவது அது இல்ல புத்தா நீ சடங்காயி வீட்டு விட்டு வெளியே வர எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன் ஐயா நல்லா கேட்ட கேள்வி ஏன் புத்தா சமஞ்சல இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதோ ஆமா நம்ம பரம்பரையிலே அதானையா வழக்கம் வெளியில விட மாட்டோம்ல நீ படிக்கல வீட்டுக்குள்ளே இருந்த படிச்சுக்குள்ள இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும் கறிக்கட்டு கலவர பட்டத்துக்கு படிப்பு அதுக்கு விட்டுற வேண்டியதானே கழுதையே இங்க பாரு நீ அந்த காலம் படிக்கல இது இந்த காலம் இன்னைக்கு படிச்சு ஆகணும் ஐயா என்ன என்ன ஒரு மாதிரி நாத்தடிக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா என்னமோ நீ கேக்குற பார்த்தா நான் சீர் குடிக்க மாதிரில கேக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ குடிச்சா கிடைச்சிட போற அந்த காலத்துல என் ராசா சுருட்ட எடுத்து பத்த வச்சா ஒரே எழுப்புல உதட்ட சுட்டும் இல்ல இப்ப யாரு அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல உனக்கும் பழக்கம் இல்ல எப்பத்தா உனக்கு சீட்டு குடிச்சா பிடிக்குமா ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும் நீ சிகரெட்டு பிடிப்பியா அடிய ராசா இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க எங்க பத்த வை நல்லா தான் பத்த வைக்கிறா இங்க இரு 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 எப்படி என்ன இருந்தாலும் என் ஆசா மாதிரி வருமா இதென்ன மினுக்கு மினுக்குன்னு அது எப்படி ஐயோ நான் பச்சை போறேன் நான் என்ன பண்ணுறேன் நான் உரலே போட்டு இருக்கிறேன் என்னையா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா போயிட்டு வந்தாச்சு சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கண்ணா வாயெல்லாம் மழு மழுன்னு ஆயி போச்சு அந்த வெத்தல கூடாதா எந்த வெத்தல அதான் இடிக்கல இது எனக்கு இளநீர் இருக்கு குடி இளநீர் இருக்கு தெரியாதா கூடாதா அத்தா உயிர் போனா எதை கொடுக்க மாட்டேன்ல நீ ஒண்ணும் கொடுக்க மாட்டியே லட்சுமி அந்த சேலை ஆத்தா கிட்ட காமி என்னங்கத்த என்னது சீலை மட்டும் கொடுக்குற சீராடுங்க அந்த அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல சீராடு வேற கேக்குதான் சீராடு என்ன நோதானே அது சரி தாய்மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா எனக்கு மட்டும் தாய்மாமாங்க இல்லையா இல்ல அவங்க தான் சீராட கொண்டு வரலையா உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய்மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன பண்ணியா இப்ப என்ன என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வர சொல்லியா சீராடு போகணும் ஐயா இந்த ஆட்டையே கொடுத்துடலாமே அறிவு கேட்டவன உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க இதை போய் கொடுக்கன்னு சொல்லியடா ஏன் உயிருக்கு உயிரை கொடுக்கங்க அது என்ன தப்பு சரி அப்ப போய் கொடுத்துட்டு வா அது போயிருவோம் இல்ல லட்சுமி காலையில போயிருவோம் மத்தா போயிருவோம் என் மருமக மாதிரி வருமா அவளுக்கும் கொடுறா இளநி டேய் நீ என்ன மாடு புடிச்சிட்டு வரியா இல்ல ஒட்டகம் புடிச்சிட்டு வரியா மாடு தானே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு அண்ணே நீ அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்கும் ஆமா இவர் பெரிய ஐயப்ப ஜோதி 5 miles அப்பால அப்படியே பிரகாசிக்கும் போடா பெட்ரோல் லைட் இப்பதானே ஞாபகம் வருது பெட்ரோல் லைட்னா மேண்டல் இருக்குமே நமக்கு நான் உடஞ்சு போமே ஏய் ஏற்கனவே ஒன்னு உடைச்சது பத்தாதா இங்க பாருறா உனக்கும் எனக்கும் பெட்ரோல் லைட்டுக்கும் ஆகவே ஆகாது இங்க பாருறா பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூங்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு இவனை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது டே கண்ணா இந்த மாட்டை நம்பித்தான்டா நான் இருக்கிறேன் இந்த மாடுதான் நான் தான் மாடு நீ மனுஷன் தெரியுமடா எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன் இந்த மாட்டை வச்சுதான் நான் 1 by 1 டெவலப் ஆகி பெரிய ஆளாகணும் மாட்டை பத்திரமா பாத்துக்க நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன் போய் படுத்துக்கமா பத்துக்கடா மனுஷன் கிட்ட நம்ம அறிவை பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதான் இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றேன்னு திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா A for C, C for 1
என்னடா பண்ற? திங்க் பண்ணிட்டு இருக்க என்ன? எதை பத்தி? இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம்? வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம். ஆமா, இந்த சூரியனோட படைப்பு பாத்தீங்களா? பகல் பூரா வெயில் அடிக்குது, சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது, அதோட மகிமையா பாத்தீங்களா? என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு டேய். டேய், இன்ன நீ நல்லா திங்க் பண்ற. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏடுங்க. பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். டேய், இப்ப என்ன திங்க் பண்ண? அண்ணே, நம்ம நாட்டுல மூணு பேரா போனா எந்த கரையும் உருப்படாதான் பாக்க. ஆமா, சந்திர மண்டலத்துல போய் மூணு பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா? இது கூட தெரியாம உன்னை எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓதிச்சிருக்கேன், கையால கூட அப்பிருக்கேன். டே, என்ன மன்னிச்சிடுறா? சரி, விடுங்க விடுங்க. டே, என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா. சரி, மன்னிச்சு போங்க. இன்னும் நல்லா திங்க் பண்ணு, நம்ம வியாபாரத்தை பெருசாக்கிவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான்? இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப என்னடா திங்க் பண்ண? ஓ, சொல்றா அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இல்லையா? ஆமா, நான் முடிச்சுக்கிட்டு. ஆமா, சரி விட்டுருங்க. டே டே, அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா. அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா. சொல்றா. இல்ல, நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியார் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது, மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? என் மாடு போன பத்தி கூட நான் கவலைப்படலடா. உன்ன ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலே சொல்ல வச்சுக்கடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுக்கடா. அனாவசியமாடிக்காதீங்க. உங்களுக்கு மாடு தானே வேணும்? ராத்திரிக்கு வாங்க, எங்க பெரியப்பட சொல்லி வாங்கி தரேன். ஏன் உங்க பெரியப்பன மாடு பிடிக்கணும்னா? அனாவசியம் அடிச்சிடலாம். ஆறு மனமே ஆறு, அது ஆண்டவங்க கட்டளை. ஆறு ஆறு எப்படி ஆறு? என் முன்னால எருமாடு மேய்ச்சிட்டு இருந்த பையன் அவன் விரல மோதிர மாடா போட்டுக்கிறான். வண்டி சக்கரத்தையே செஞ்சு போட்டிருக்கான்டா. கொட, இந்த வயிறுக்கெல்லாம் எவ்வளவு கொடை பிடிப்பாடா? ஏமா, என்ன மந்த நேரத்துல கயிறு வெட்டிக்கிட்டு இருக்க? வயிறு வேற பசிக்கு. எப்பதா தென்னந்தோப்புல இருந்து கம்மாக்கரை வரைக்கும் நடந்து போயிட்டு வந்திருக்கேன். கால் வேற வலிக்கு, சோறு வந்து உத்தேசமே இல்லையா? ஆமா, என்ன நினைப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கிய? நீ உட்கார் ராசா. ஐயா, இன்னைக்கு உன் பிறந்த நாள்ன்னு உள்ள வசந்தி உனக்காக பால் பாயசம் காய்ச்சிக்கிட்டு இருக்கா. எங்க ரெண்டு பேரையும் அடுப்படிக்குள்ள வரக்கூடாதுன்னுட்டாளே. இன்னைக்கு என் மச்சானுக்கு எங்க ஐயாலேயே சமைச்சு போடுவேன்னு உள்ள தடபடலாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அங்க வாரு. என் பிறந்த நாளைக்கு வேற சமையக்காரனே கிடைக்கலையாக்க உங்களுக்கு. இவன் வெண்ணில சீனியை கலந்துருந்துல பாயசம் கொடுப்பா. இன்னைக்கோட பாயசாசம் விட்டுரும்னு நினைக்கிறேன். என் பெரிய பேத்தி வெள்ளத்தாய் கைப்பக்குவத்துல சமையல் பழகின என் சின்ன பேத்திக்கு பால் பாயசம் வைக்க தெரியலன்னா இந்த ஊர்ல வேற எந்த சிறுக்கி மகளுக்கு வைக்க தெரியும்? போன தடவை எங்க அண்ணா வரும்போது தேன்மொழி பால் பாயசம் செஞ்சு கொடுத்து விட்டாலே, அது எப்படி இருந்துச்சு? ஏன் வெட்டிக்கிட்டே இருக்க? கத்திரிக்காய போதும், எடுத்து போய் உள்ள வை. போ. அண்ணா மகளாம், நொண்ண மக. எறும்பு போற ஓட்டை இருந்தா எருமையவே நினைச்சிருவாளுகளே. எப்படா இடம் கிடைக்குமோன்னு தேத்தி வராளே. பாரியா, வா, நடந்து வர்ற அழக வயலாட்டம் ஜிலுக்கு ஜிலுக்குன்னு. பால் பாயசம், ஐயோ பாக்கும் போதே நல்லா இருக்கே. பால் பாயசம் என்ன மாதிரி இருக்குமா? தோஷம் இல்லாம இருந்தா குடிக்காத. குடிச்சிட்டாளோ? விட்டு குடியா? சூடா இருக்கு. மச்சானுக்குன்னு ஆத்தி ஆத்தியில கொண்டாந்துருப்பா. குடிக்கிற சூடுதான். குடி குடிக்க குடிக்க குடி. சபால் பாத்தியா? பாயசம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா?
நல்லா இருக்குங்க. சீனி போட மறந்துட்டியோ? ஆமா. சரி சரி, ராசா வர்றதுக்குள்ள அதுல கொஞ்சம் சீனி கூட கலந்துக்கு. சரி வர வர, போகாத, இரு இரு. யாருக்கிட்ட இருந்து கடதாசி? வெளிய பேர காணோம், உள்ள பாக்க. பாடி. அன்பும் பிரியமும் உள்ள தங்கச்சிக்கு அண்ணன் சீனிச்சாமி தவிர லீவ் கொண்டது. எங்க அண்ணன் எதிர்க்காக பிறகு? எங்க அண்ணன் தான் உங்க அண்ணாச்சி அமெரிக்காவில தான் இருக்காரு. அடிக்கடி கடதாசி போடாட்டி என்ன தங்காச்சிக்கு? படி. இங்கு எல்லோரும் சுகமாக இருக்கிறோம், நீயும் மாப்பிளையும் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருப்பாங்க. இங்கு எனது மகள் தேன்மொழிக்கு பள்ளிக்கூட படிப்பு முடிந்து விட்டது. உன்னை கேட்டுக்கொண்டுதான் காலேஜில் படிக்க வைக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். ஏத்தா, நீ என்ன காலேஜ பூட்டி சாதிய ஓ இடுப்புல தொங்க விட்டுருக்க? உங்க அண்ணாச்சி ஒன்னே கேட்கணுங்கிறாரு காலேசுக்கு. அம்மா, தேன்மொழி காலேஜுக்கெல்லாம் போறலாமா? ஆமாப்பா. இங்க என்னடா, 8-9 படிச்சு இந்த பீத்து பித்தாளுங்க. போன வாரம் புதுசா 25 ஏக்கர் தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்கு. பம்பு செட்டு, பெரிய கிணறு எல்லாம் இருக்கு. எப்பத்தா பெரிய கிணறு எல்லாம் இருக்கா? பத்தா, நம்ம ஊர்ல இம்பு தண்டி கிணறு தானே, அவங்க ஊர்லதான் பெரிய கிணறு. நீ மாப்பிள்ளையிடம் பேசி ஒரு முடிவு எழுதினால் இந்த தோப்பை சுந்தரபாண்டிக்கே எழுதி வைக்கிறேன். எம்மா எம்மா, மாமா அந்த தோப்பை என் பேர் எழுதி வைக்கங்கம்மா? இங்க சொத்தே இல்ல பாரு, இன்னமே சொத்து வாங்கி இழுவி வைக்கிறாங்களாம். இவங்க வேறு ஆடி முடிய போகுது. யார் இல்லன்னா? ஆவணி பிறந்ததும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டால் எம்மா அப்படின்னா தேன்மொழிக்கு எனக்கு கல்யாணமே வச்சிருவாங்க. இதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணு, நடக்கிறது போதும் இல்ல, பிள்ளை பசிக்குதுங்க. ஏடு